ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்குது பீகார் தமிழச்சி. இங்கே வந்து ராஜஸ்தானில் வந்து இங்கே வந்து ராமர் கோவில், கிருஷ்ணர் கோவில் கட்டியிருக்காங்க. இங்கே பிரசாதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அபிஷேகமா இங்கே பாருங்கள், சிவ்ஜி இருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, பார்க்கவே ரொம்ப கிளீனாக நல்லா அழகாக இருக்குது. இங்கே ஆஞ்சநேயர் இருக்கார். இங்கே நார்த் இண்டியன்ஸ் தான் வந்து அதிகமாக வர்றாங்க. இங்கே பூஜையும் அவங்க தான் அதிகமாக செய்கிறாங்க. இங்கே பாருங்கள், துர்கா மாதா வந்து பல வேடத்தில் பல உருவத்தில் வந்து நிறையா இருக்காங்க. பீகாரில் கூட இந்த மாதிரி நான் பார்க்கல, நீட்டாக இருக்கு. இதெல்லாம் சிவன் வந்து அவருடைய அவதாரம், ஆமாம் இல்லையா? நம்ம கோவமா அடையில ரொம்ப சூப்பராக இருக்கு. எனக்கே தெரியாது, இங்கே பக்கத்தில் பிரசாதம் கொடுத்தாங்க, அதனால அப்படி தேடி எங்கே பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு வந்தோம். அப்படி கண்டுபிடிச்சது அந்த போய் என்னனாலும் எங்கள் அன்னைக்கு இன்றைக்கி பிரசாதம் கிடைக்குது. இந்த சைடு என்னன்னு சும்மா சுற்றுறது. இங்கே பாருங்கள், கிருஷ்ணர் ராதை. ஏதாவது தப்பாக சாமி பேர் சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. டொனேஷன் பாக்ஸ் இருக்குது. நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து பிரசாதம்லாம் கொடுக்குறாங்க. பையா நீ கவுன் சார் மாத்தா ஹேனா? நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து பையா தோட கோல்கே திக்கா சத்தா ஹே பிரசாத் பிரசாத். நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைல்லே வந்து கோவா கொடுக்குறாங்க. இங்கே வந்து ஜெய்ப்பூர்காரவங்க வந்து இங்கே கோவில் கட்டியிருக்காங்களாம். கிருஷ்ணரே வந்து பல உருவத்தில் வச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், அவ்வல். இங்கே வந்து ஃப்ரூட் சாலட், சாரி அந்த இதெல்லாம் போட்டு பஞ்சாமிரதம். இது பிரிஞ்சி சாதம். இது என்னென்ன? தக்காளி சாதம், ரொம்ப சுண்டல். ஆனால் இதெல்லாம் நம்ம ஊர் ஸ்டைலில் தான் பிரசாதம் கொடுக்குறாங்க. ஆனால் அவ்வல் மட்டும் வேறு, ஆ மற்றெல்லாம் இங்கே கொடுக்குறது தானே அண்ணி? இப்போ எங்கள் அண்ணி பிரசாதம் எடுக்கிறாங்க.